ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேட்ரிக் லாஸை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி ஒரு வழியாக ஐபிஎல் 2023 அவங்களுடைய அக்கௌண்ட் அதாவது வின்னிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டீமை வந்துட்டு ஆல் அவுட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸுக்கு பாசிட்டிவாக தான் நடந்தது. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா சண்டே வந்துட்டு உங்களுக்கு மத்தியான மேட்ச் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரான மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபடவே இல்லை. ப்ராக்டிஸ் செஷனை அவங்க ஓப்பனும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியலை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவே ஓப்பனாக சொல்லியிருந்தார், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எங்ககிட்ட யங் பிளேயர்ஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரைனிங் செஷனை இப்போ கேன்சலும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் செஷன் கேன்சல் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டா அம்பானியோட அரைவல் தான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று வந்து போயிருந்தது, அது வந்து நீங்கள் அவங்களோட ட்விட்டர் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட வந்து பார்த்துருக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டான மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் நீட்டா அம்பானி மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு சின்ன குட்டி பெப்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ராக்டிஸ் செஷன் வந்து நடக்கவே இல்லை. கோச்சஸும் எந்த விதமான அப்டேட்டும் இது வரைக்கும் கொடுக்கவும் கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் இதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ லெத்தாஜிக்காக வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து டோட்டலாக வந்து இப்போ தான் கேமரூன் கிரீனுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பவுலிங் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து யார்கட் ட்ரைனிங்லாம் வந்து பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எப்போவுமே மும்பை இந்தியன்ஸ் அந்த ட்ரைனிங் செஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு டீமு. என்ன பிளானில் வந்துட்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஏன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் வீடியோஸ் வரதில்லை. எப்போவுமே யூடியூப்லையாவது ஷார்ட்ஸில் வந்துட்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகும். நான் அங்கேயும் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைனா வந்துட்டு நாளைக்கு மார்னிங் அதே அவங்க வந்து ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு தொடங்கினாதான் கேகேஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் நம்ம வந்து வெற்றியை நோக்கி போக முடியும். ஏன்னா கேகேஆர் இப்போ சாதாரணமான டீம் கிடையாது, அவங்க ஒரு தரமான டீமாக மாறி இருக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் செஷனை கேன்சல் பண்ணியிருக்கிறதே மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு பிளேயர்ஸோட மைண்ட் செட் முக்கியம், அதனால தான் ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாலும் இவ்வளோ லாங் கேப்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செஷன் வரக்காக கால் பண்ணுங்கள்.